Hi, hello friends, welcome back to Tamil Beauty Epic. In this video, we will talk about how to prepare concealer அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாடி லோஷன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பாடி லோஷன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஆர் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி லாக்மேல எடுத்திருக்கேன். இப்போ இது கூட சாண்டல்வுட் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சாண்டல்வுட் பவுடர் இல்லைனா முல்தானி மட்டி ஆர் காஃபி பவுடர், சினமன் பவுடர், கொக்கோ பவுடர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கன்சீலர் நம்ம ஸ்கின் டோனுக்கு 1 or 2 ஷேட் லைட்டனாக இருக்கணும். அப்போ தான் பிளாக் மார்க்ஸ் எல்லாம் கன்சீலர் வச்சு அப்ளை பண்ணும் போது அதெல்லாம் வந்து விசிபிளாக தெரியாது. இப்போ இதில் காம்பேக்ட் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் பவுடர் உங்ககிட்ட இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபேர் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கலர் ஓகே, கன்சீலர் பர்ஃபெக்டாக இருக்கும். நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர் பண்ணணும். இப்போ எனக்கு ரொம்ப லைட்டனாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கன்சீலர் ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ஈரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். ஈரம் இருந்தால் சீக்கிரம் கெட்டு போகிறோம். இந்த கன்சீலரை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு 5 months வரை யூஸ் பண்ணலாம். இந்த கன்சீலரில் வந்து கலரும் சரி டெக்ஸ்சருமே நம்ம கடையில் வாங்குகிற கன்சீலர் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் இதை ஹேண்ட்ஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கன்சீலர் எடுத்து என் ஹேண்டில் சின்ன சின்னதாக டாட் வச்சுக்கிறேன். பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஹேண்டை ஒயிட்டன் பண்ணியிருக்குன்னு. அந்த ஹேண்டுக்கும் இந்த ஹேண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் வீட்டிலே எப்படி கன்சீலர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.